பூஸ்டர் ஊசி, ஹார்லிக்ஸ் ஊசி, பூஸ்டர் ஊசின்னு ஒன்னொன்னா கொண்டாந்தாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல என்ன வந்துச்சு, முதல்ல இவிஎம் மிஷின், அப்புறம் விவி பேடு, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன, கண்ட்ரோலிங் யூனிட்டா, கண்ட்ரோலிங் யூனிட், அதை ஒரு 10 மீட்டர் வயரை வச்சுக்கிட்டு இந்த எலி பிடிக்கிற மாதிரி ஒரு அதிகர் உட்காந்துருப்பாரு, அவரு அமுக்குவாரு, அங்க பீன்னு சவுண்டு வரும், அவரு அமுக்குவாரு, ஏண்டா இந்த கேவலமான கேப் மாதிரி பழப்புக்கு பேசாம பேப்பர்ல வச்சுட்டு போங்கடா, பேப்பர்ல வச்சு தொலைங்கடா, பாரத பிரதமரை தூக்கி உள்ள போடுங்க. நவம்பர்லயே கடிதம் கொடுத்திருந்தேன், காங்கிரஸ் பேராய கட்சியில இணையறதுக்காக, தாய் கழகத்துல இணையறதுக்காக, ஏண்டா முன்னாடியே சோனியாஜி 25th சமிட்ல டெல்லிக்கு போய் ரொம்ப 5 வருஷம் முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தேன், திண்டிவன ராமமூர்த்தி ஐயா அவர்களோட கருத்து வேறுபாடு காரணமா விலகிட்டேன், அது இணையறதுக்காக கடிதம் கொடுத்திருந்தேன், அது யாருக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இடையில நான் அந்த கட்சி ஆரம்பிச்சேன், ஒரு தேர்தலை கஷ்டப்பட்டு என் கை காசை போட்டு மிகவும் போராடி களத்தில் இருந்து அநேகமா ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த நிலையில அந்த வேலூர் தொகுதி எல்லா இடத்திலையுமே எனது பாரத பிரதமரா நமது இந்தியா கூட்டணியை எல்லா இடத்திலையும் ஆதரிக்கிறேன், வேலூரை தவறேன்னு சொல்லி பிரதமர் கேண்டிடேட்டா, ஐ டிக்ளேர்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சோனியா காந்தியின் அன்பு மகள் பிரியங்கா காந்தி, அந்த பிரியங்கா காந்தி என்ற மகராசிக்கு பிரதமருக்கான முகராசி இருக்கு, அவங்க தான் பிரதமர் ஆவாங்க அல்லது ராகுல் காந்தி ஆவார்னு என்னுடைய ஆசையையும் என்னுடைய உறுதியான நிலைப்பாட்டையும் தெரியப்படுத்தியிருந்தேன். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 10 வருடம் நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காயம் உரிச்சு போடல, நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களை எல்லாம் எந்த வேலைவாய்ப்பு இல்லாம கேவலமான முறையில எல்லாத்தையும் கோவணத்தை உருவுற வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு போய் இன்னொரு கருத்து சொல்றார், வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை வந்து கொலை பண்ண பாக்குறாங்களாமா, இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல, ஏன்னா இது வெளிநாடு ஒரு நாடு இல்லாம சுத்திட்டு வந்திருக்கிறது இவரு தான், இந்த மாதிரி எதையாவது பெணாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு, கண்டிக்கத்தக்கது, முதல்ல சாதாரண குடிமகனா அவரை தூக்கி உள்ள போடுங்க, முதல்ல அதை செய்யுங்க, இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும். நன்றி, வணக்கம்.